அனைவருக்கும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம பாத்தீங்கன்னா யூஜிசி நெட் யோகாவோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல யூனிட் 6 ஜென்ரல் சைக்காலஜிக்கான டாபிக்ஸ் பார்க்க போறோம். அதுல இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இப்ப நாம பார்க்க போறோம். வாங்க கொஸ்டின்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜான்வரி 17 கேட்டிருக்காங்க. நமக்கு சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின் அல்லது 3 கொஸ்டின் நமக்கு டாபிக்ல கேட்குறாங்க. அனாட்டமி மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு அனாட்டமியில் ஒரு 10 கொஸ்டின் வருது அப்படின்னா 2 கொஸ்டின் அல்லது 3 கொஸ்டின் சைக்காலஜிலேருந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ நாம கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி இஸ் த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் ஆப்ஷன் சோல், மைண்ட், ஹியூமன் பிஹேவியர் அண்ட் மென்டல் ப்ராசஸ், கான்சியஸ்னஸ். ஸோ ஆன்சர் study of human behavior and mental process. Next question parunga. Which of the following are the types of developmental theories of personality? So idhula edu developmental theory, trait theory appdin 2 type nama PPT la paathirupom already. So adula enna endha theory appdin paakranga. So adula psychoanalytic theory, factor analysis theory, idu 2 da option correct. So answer number 3 is the correct. Next question பாருங்க, நவம்பர் 17 which type of personality is described by Kritzmer? So mesomorphy, ectomorphy, pygmic, endomorphy. So இந்த mesomorphy, ectomorphy, endomorphy அது வேற ஒருத்தரோடது, pygmic மட்டும்தான் இவரோடது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து சிக்மண்ட் ஃப்ராய்டோட மாடல் ஆஃப் பர்சனாலிட்டி கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின் காம்பனன்ட்ஸ். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் எட்டு ஈகோ, சூப்பர் ஈகோ, இட் இஸ் அ ஆர்டர் ஃபார் ப்ரூவ்டு மாடல் பர்சனாலிட்டி. செல்ஃப் மட்டும் அதில் வராது. அடுத்து பாருங்க, ஸ்டடியிங் பிஹேவியர் ஆஃப் அப்நார்மல் இண்டிவிஜுவல்ஸ் இஸ் கால்டு இன்ட்ரோஸ்பெக்ஷன், சைக்கோ அனாலிசிஸ், அப்சர்வேஷன், டிஃபரன்ஷியல் மெத்தட். ஸோ சைக்கோ அனாலிசிஸ் இஸ் த ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அசெப்ட் அண்ட் ரீசன்ல ascertain observation method in psychology is a popular method of assessing personality. Reason பாருங்க, observation is to study the behavior pattern of an individual in actual life situation. So both are correct and it is a correct explanation. So option 1 is the right answer. அடுத்த question பாருங்க, ascertain reasonல observation. Sorry, that question again repeated. So, science question, aesthetic longings of human personality is called dharma, kama, artha, mokshaha. Actually, இது இந்த யூனிட்ல வராது, இதுல வந்துருச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. இன்பம் அனுபவிக்கிறது, புலனெண்கள் வழியாக இன்பம் அனுபவிக்கிறது பேரு காமா, இன்பம். அடுத்து பாருங்க, தியரி பிளஸ் அதை யாரு கண்டுபிடிச்சாங்க அவங்களோடது லிஸ்ட் 1, லிஸ்ட் 2ல கொடுத்துருக்காங்க. ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் அது யாரோடது? ஆப்ஷன்ஸ் பாருங்க, பாவ்லோ, லேர்னிங் பை கண்டிஷனிங் கோக்லர், லேர்னிங் பை இன்சைட் ஸ்கின்னர், ஆப்ரண்ட் கண்டிஷனிங் தொர்கிண்டை. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் அது பார்த்தீங்கன்னா தோரன்டைக். அடுத்து லேர்னிங் பை கண்டிஷனிங் பாவ்லோ, லேர்ன் பை இன்சைட் கோக்லர், ஆப்ரண்ட் கண்டிஷன் ஸ்கின்னர். ஓகேங்களா, உங்களுக்கு ஆப்ரண்ட் கண்டிஷன் இஸ் ஸ்கின்னர் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸோ உங்களுக்கு எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் இந்த லேர்னிங் பை கண்டிஷனிங் இட் இஸ் அ பாவ்லோ அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும். அதுல நீங்க எடுத்து டக்குன்னு 2 ஆப்ஷன்ல எது இன்னொரு ஆப்ஷன் கண்டுபிடிச்சு நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ ஹவு மெனி ஸ்டேஜஸ் ஆர் இன் தர் நான் REM ஸ்லீப்? ஸோ நான் ரெம் ஸ்லீப் பொறுத்த வரைக்கும் 1 தான் இருக்கு. ஸ்லீப்போட சைக்கிள் பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். ரெம் இதுல மொத்தம் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அண்ட் ஃபைனலி நான் ரெம் ஸ்லீப்னு வரும். அதுல ஒரு ஸ்டேஜ் தான் நான் ரெம்ல இருக்கு. ஸோ நம்ம கொஸ்டின் பேப்பரை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஹியூமனிஸ்டிக் அப்ரோச் ஆஃப் பர்சனாலிட்டி வாஸ் டெவலப்டு பை கார்ல் ரோஜர்ஸ், ஆப்ரஹாம் மாஸ்லோ. அவங்க 2 பேர் தான் இந்த ஹியூமனிஸ்டிக் அப்ரோச் ஆஃப் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 3 ஸ்டேஜஸ் ஆஃப் மெமரி இது ஜூலை 18 கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 4-5 கொஸ்டின் அந்த டைம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ரிட்ரைவல், என்கோடிங், ரிஹர்சல் அண்ட் ஸ்டோரேஜ். நம்ம டீச்சிங் படிக்கிறப்ப, அதாவது டீச்சிங் ஆப்டிடியூட் படிக்கிறப்ப அந்த டைப்ஸ் ஆஃப் மெமரி பார்ப்போம். மெமரி ரிலேட்டட் லேர்னிங், டைப்ஸ் ஆஃப் லேர்னிங்ல அந்த 3 ஸ்டேஜஸ் ஆஃப் இது பார்ப்போம் பையனோட இது. ஸோ அதுல ஆப்ஷன்ஸ் பாருங்க, ரிட்ரைவல், என்கோடிங், ரிஹர்சல், ஸ்டோரேஜ். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து என்கோடிங், அடுத்து ஸ்டோரேஜ், அடுத்து நெக்ஸ்ட் வந்து ரிட்ரைவல். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி அடுத்த லாஸ்டா நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, நம்ம அதை திரும்ப பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆண்ட்ரூசன், கார்ட்னர், ஸ்ட்ராபர்க் அண்ட் கோகுல். சாரி, சிசி. ஸோ இது யாராரு யாராரு என்னன்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆண்ட்ரூசன். ஆண்ட்ரூசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4, அதாவது ட்ரையார்க் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். கார்ட்னர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் நம்பர் 2. ஸோ தர் இஸ் அ தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் ஸ்டர்ன்பெர்க் வந்து தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். ஸோ கொஞ்சம் இதை நம்ம கொஞ்சம் டீப்பாக தான் படிக்கணும், சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட், விச் இஸ் ஒன் இஸ் நாட் இன்க்ளூடட் அண்டர் தி ட்ரையாங்குலர் ஆஃப் எபிடோமாலஜி. ஸோ இதுல எது எது வராது, அந்த 3 ட்ரையாங்குலர் கான்செப்ட்ல எது வராதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஏஜென்ட் ஃபேக்டர், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ரிஸ்க் ஃபேக்டர், கோஸ்ட் ஃபேக்டர்ஸ். மற்ற 3 பாயிண்ட்டும் வரும். கூகுள்ல போட்டீங்கன்னா இது அப்படியே உங்களுக்கு அந்த பாக்ஸ் மாதிரி வரும். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி இன்க்ளூட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர், mode of thinking, mode of action, mode of environmental interactions. So நமக்கு options பார்த்தீங்கன்னா characteristic pattern of behavior and modes of thinking. இதுல actionனும் environmental interactionனும் வராது, அது வந்து behaviorல போயிடும். ஓகேங்களா? That is a behavior. Mode of environmental interaction is related with behavior. So option 1 and 2 is the correct answer. அடுத்து asset and reasonல பாருங்க. First வந்து major source of frustration is conflict between 2 opposite motives. When 2 motives conflict, the satisfaction one leads to the frustration to other. So both are true. R is the correct explanation of A. So first one the assistant. Next parenga, match list on list to ascendant, athletic, introvert, ectomorphic. Adhaavadhu personalities kuduthirukanga, yaar 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 edha kandupidichanga appadina. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதுல கொஞ்சம் ஈஸியா நான் கண்டுபிடிக்கணும் சார் அப்படின்னா எப்படி சார் அப்படின்னா, இன்ட்ரோவர்ட் இது வந்து கார்ல் ஜங்க் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னு அவர் 2 பர்சன்ஸை கொடுத்துருப்பாரு. இதை நம்ம பிபிடிலையும் பார்த்துருப்போம். ஸோ கார்ல் ஜங்கோட பர்சனாலிட்டி இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் அதை 2ஐயும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு மெத்தட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கார்ல் ஜங்க் போடுறது இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு ஆப்ஷன் 3 எடுத்து கொஸ்டினை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொபவுண்டட் ஹைராக்கி மாடல் ஆஃப் பர்சனாலிட்டி. ஸோ ஹைராக்கி மாடல் அப்படின்னா உங்களுக்கு மாஸ்லோ அவர் வந்துடணும். அடுத்து ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனலிட்டிக்கல் தியரி ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னாவே உங்களுக்கு சிக்மண்ட் ஃப்ராய்டு ஞாபகம் வந்துடணும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, டிசம்பர் 19ல கேட்டிருக்காங்க, அக்கார்டிங் டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் தியரிஸ் சைக்காலஜிஸ்ட் a person is able to perceive only certain few stimuli, as one is able to collect limited information at given time. So Suchana Sansadhan. Okayla. So attention of personality is a personality in itself. This statement refers to which following theory அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் த ஹென்ரி மோரியோட தியரி, பர்சனாலிட்டி தியரியில வரக்கூடியது. ஓகேங்களா? டிசம்பர் 19 கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். நம்ம இவ்வளோலாம் சைக்காலஜி நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமா சார் அப்படின்னா நமக்கு ஒரு 2 கொஸ்டின் வரும். ஸோ நீங்க அதுல நம்ம பிபிடிஸ் அந்த கோச்சிங் வீடியோஸ் பார்த்துட்டு நீங்க அது மட்டும் இது பண்ணிக்கலாம். அதுக்கு மேல நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி கொஞ்சம் படிச்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, asset and reason. One floated with good ideas in the state of happiness. So cognition remains unaffected with emotion. So both are true, but it is a not correct explanation. Next question பாருங்க June 20ல கேட்டிருக்காங்க. According to psychologist, the second stage of memory. So accumulation, retrieval, coding, sensitive. So accumulation is the answer. Next பாருங்க, according to psychologist, how many functions are particularly performed in consciousness? So option பாத்தீங்கன்னா 2, 4, 6, 8. Option 2 is the right answer. 4 functions. Next பாருங்க, stress refers to non-specific response of the body to any demand made up on it. So hence Selye, that is the answer. Is already nama PPT la nama idu kuduthirpom. So characters are not resembling normal healthy individuals behavior. Characters idhula edu varadunu kekkranga, not kuduthanga. So social misalignment and bizarre behavior. So these are answers. Option 4 is the right answer. According to Sigmund Freud, the deepest and largest part of the mind is unconsciousness. It is the answer. Okay, third option. Which is not the part of research method, abnormal physiology. Abnormal physiology la edu varadunu kekkranga, part edu varadu appdin paathirpom. So hypnotical is a hypothetical case study is a not coming. Idu vandu case study related. Aduthu parunga next question. Which are the parts of psychodynamic therapy? இதுல தெரப்பி எது எது சைக்கோடைனமிக் தெரப்பியோட பார்ட்ஸ்னு கேக்குறாங்க. ஃப்ராய்ட் சைக்கோ அனலிட்டிக் தியரப்பி, காக்னிட்டிவ் தெரப்பி, கெசால்ட் தெரப்பி, ஈகோ அனாலிசிஸ், மல்டி மாடல் தெரப்பி. ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஏ அண்ட் டி ஆர் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ப்ராசஸிங் டு விச் மேக் யூஸ் ஆஃப் ஸ்டோர்ட் நாலேஜ் அண்ட் ஸ்கீம் ஆஸ் டு இன்டரப்ட் and incoming new information is known as, it is a top-down processing. Option number 4 is the right answer. Next பாருங்க, sleep occurs in following stages. இது வந்து கடைசியா டிசம்பர் 22ல வந்த क्वेश्चन. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃபா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சி ஆர்டர் பண்ணனும். சோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து B அப்படினு தெரியும். Relaxation of large muscles, legs, anus, etc. Relaxation of smaller muscle. So B, E. அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஆப்ஷன் நம்பர் ஃபர்ஸ்ட் பெரிய மசில்ஸ், அடுத்து வந்து ஸ்மால் மசில்ஸ். ஸோ ஆப்ஷன் வந்து 4 இஸ் த ரைட் ஆன்சர். நீங்க படி கொஸ்டினை பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரேஞ்ச் த ஹைராக்கி மீன்ஸ் வைஸ் எ வைஸ் ஹியூமன் பர்சனாலிட்டி இந்த அசெண்டிங் ஆர்டர் ஆஸ் பர் மாஸ்லோ தியரி. மாஸ்லோ தியரியோட ஆர்டர் கேட்குறாங்க. So இது பாத்தீங்கன்னா need for appreciation and affection, need for safety, need for self attainment, need for esteem, psychological or biological needs. So first need, என்ன need தேவை, ascending order கேட்டாங்க. So first psychological or biological needs, need for safety and need for appreciation and affection. Then D, need for esteem and need for self attainment. This is the option number 2 is the right answer. Next question. Semantic memory is associated with. So answer is the 2 is the right answer. Objective analysis of phenomenon. So next question பாருங்க. Which of the following psychological functions have been emphasized by Jung? Jung ஓட சைக்க இது என்னன்னு கேட்காங்க. சிந்தன் and பாவனா, சித்தா and அகம், and அந்தரால், அபிப்ரேனம் and samvega, samvedana, sagaj bodha, and agamkara and idama. That is the ego and id. So option A and D is the right answer. 3 is the right answer. So implicit memory is known as non-declarative memory. Next, what are the attributes of human mind? Attributes கேட்டிருக்காங்க. அதாவது imagination and inference and finally deduction. These are the attributes of human mind. ஓகேங்களா, இதெல்லாம் ஆன்சர்ஸ். ஸோ 36 கொஸ்டின்ஸ் நம்ம சைக்கலாஜிக்கல் டாபிக்ல கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச 10 எக்ஸாம்ல. ஓகேங்களா, ஸோ இதுல நமக்கு 2 கொஸ்டின் அல்லது 4 கொஸ்டின் கேட்கலாம் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி. ஸோ வர வர கொஞ்சம் கொஸ்டின் டஃப் பண்றாங்க. கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Have a nice day. வாழ்க வளமுடன், மகிழ்ச்சியோடு இருங்கள், மங்களம் உண்டாகட்டும்.